ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இந்தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரம் 1 வேத வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நமக்கு எங்கு பார்த்தாலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அல்லேலூயா, அதன் அலை அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். அல்லேலூயா. நாம் பயப்படும். அல்லேலூயா. ஆமென். என் சொன்னால் தேவன் என கடைக்கலமாக இருக்கிறார். எல்லாமே நம்முடைய நம்மை சுற்றிலும் மிகவும் மோசமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு தான் வரும். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது அல்லேலூயா என்ன சொல்லுகிறார் என்றால், சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உடைய உயர்ந்த அடைக்கலமானவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ரெண்டு இடத்துல அதைத்தான் சொல்கிறார். 7 வசனத்திலையும் அதைத்தான் சொல்கிறார், 11 வசனத்திலையும் அதைத்தான் சொல்கிறார். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு அடைக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல வெள்ளங்கள் வந்தாலும் மழையினாலே பாதிக்கப்பட்டாலும் அடைக்கலமே இல்லை, ஐயோ எனக்கு எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமென். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அல்லேலூயா. அனுகூலமான துணையானவர். ஆபத்து காலத்தில் நம்ம மனுஷனை தேடி போனோம்னா, ஐயோ எனக்கு வேண்டாம் இந்த வம்பு அப்படின்ட்டு ஓடுவாங்க, நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். சொல்றாரு, நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன், என் சமூகத்துக்கு வா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் ஓடுவோம், ஆனால் தேவ சமூகத்திற்கு வருகிறதுக்கு மறந்து விடுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் நெருங்கி சேருவோம், அவரை ஆராதிப்போம். இந்த நாள் அவருக்கு உரியதாக அல்லேலூயா நம்மை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.